டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதில்லை. ஸோ தயவுசெய்து இந்த வீடியோவை என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக பாருங்கள். எமோஷனல் ஆகிறது உங்களுக்கு ஹர்ட் ஆகும்னா இந்த வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடுங்க. என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் இல்லை. டிவி சீரியல்ஸ், மூவிஸ், ஃபிலிம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாலும், கார்ட்டூன்ஸ் அப்படின்ற ஒரு சில விஷயங்களும் கிட்ஸ் மாதிரி நம்மளுக்கும் என்டர்டெயின்மெண்ட்டை கொடுத்துட்டு வந்துட்ருக்கு. ஸோ நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட் சந்தோஷமாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்கக்கூடிய அந்த கார்ட்டூன்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சோகமான பின்னணியை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோவில் போகலாம். டிஸ்னி சேனலில் ஃபேமஸாக ஒளிபரப்பாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கார்ட்டூன் அப்படின்னு பார்த்திங்கன்னா டோரிமோன். இந்த டோரிமோன் அப்படின்ற இந்த கார்ட்டூனில் மெயினான கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா டோரிமோன், நோபிட்டா. இந்த டோரிமோன் அப்படின்ற இந்த கார்ட்டூன் ரியல் லைஃப்பை பேஸ்ட் பண்ண ஒரு கார்ட்டூன். நோபிட்டா அப்படின்ற பையனை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 வயசு உள்ள ஒரு பையன். இவன் வந்து சின்ன வயசுலேயே சைசோரிஃபேனியா அப்படின்ற ஒரு நோயால் அட்டாக் பண்ணப்பட்ட ஒரு பையன். சைசோஃபீரினியா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மென்டல் டிசார்டர். இந்த டிசார்டர் என்னன்றதை ஸ்க்ரீன்ஷாட்டில் அங்கே போடுறோம், பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையன் வந்து தூங்கும் பொழுது அவனோட இமேஜினேஷனில் வந்து போகக்கூடிய ஒரு கார்ட்டூன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுதான் டோரிமோன். ஸோ அந்த டோரிமோன் அப்படின்ற அந்த கார்ட்டூன் கூட அடிக்கடி அவன் கனவுல பேசுகிற பழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கான். ஸோ கனவுல வந்து வந்து போகக்கூட அந்த டோரிமோன் கூட பேசுறதுனால சுற்றி அவனை சுற்றி இருக்கிற அந்த பசங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனை பார்த்து கிண்டல் பண்ணவும் அவனுக்கு மன உளைச்சலாக டிப்ரெஸ் ஆகி கிட்டத்தட்ட அவனுடைய 16 வயதில் அவனோட மென்டல் பெயின் காரணத்தினால அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான். நம்ம இப்போ பார்த்து ரசிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த டோரிமோன் அப்படின்ற கார்ட்டூன் இறந்து போன பையன் நோபிட்டாவோட லைஃப். அடுத்து நம்ம பார்க்க போகிற கார்ட்டூன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு கார்ட்டூன். இந்த கார்ட்டூனை பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த கார்ட்டூன் பேர் வந்து பார்த்திங்கன்னா சின்சான். இந்த சின்சான் பையனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சேடான பின்னணி என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த சின்சான் பையனோட ஃபுல் நேம் வந்து பார்த்திங்கன்னா சினோசுகி நகாரா. இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய தங்கச்சி ஹீமாவரியை கார் ஆக்சிடெண்ட்லேருந்து காப்பாற்ற போகும் பொழுது ஹீமாவரியும் சின்சானும் வந்து கார் ஆக்சிடெண்ட்டில் மாட்டி இறந்துடுறாங்க. இதை பார்த்த தன்னுடைய தாய் மெக்ஸி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுறாங்க. ரொம்ப டிப்ரெஸ் ஆகி அவங்க தன்னுடைய மகன் மகளோட வாழ்க்கையை ஒரு காமிக்காக வரைஞ்சி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வரைஞ்சி வைக்க காமிக்கை பார்த்து இன்ஸ்பயர் ஆன யோசிட்டோ யூசில் அப்படின்றவர் தான் சின்சான் அப்படின்ற ஒரு சீரீஸை வந்து மேக் பண்ணியிருக்காரு. சின்சானில் உள்ள அவங்க வரைஞ்ச எல்லா எபிசோட்ஸுமே வந்து டிவியில் டெலிகாஸ்ட் ஆச்சு கடைசி எபிசோடை தவிர. ஏன் கடைசி எபிசோடு வந்து டெலிகாஸ்ட் ஆகலை அப்படின்னு அந்த ரீசன் பார்த்திங்கன்னா, கடைசி எபிசோடில் தான் ஈமாவரியும் சின்சானும் கார் ஆக்சிடெண்ட்டில் மாட்டி இறந்துருவாங்க. ஸோ இந்த கதைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சேடான பின்னணி இதுதான். காய்ஸ், இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உட்காந்துருப்பார். ஸோ இவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுஜிக்கோ ஃபுஜியோ. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் கார்ட்டூனிஸ்ட். இவர் டோரிமோன், கிட்ரஸு போன்ற நிறைய கார்ட்டூன்ஸ் ஃபீச்சர்ஸ் அனிமேட்டடாக க்ரியேட் பண்ணியிருக்காரு. தன்னுடைய வாழ்க்கையை கிட்டத்தட்ட 40 வருஷங்களாக ஒரு கார்ட்டூனிஸ்டாகவே க்ரியேட் பண்ணி இருந்திருக்காரு. ஸோ இதை சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களை வந்து எமோஷ்னலாகவும் ஹர்ட் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் மைண்டும் டிப்ரெஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இந்த வீடியோவை தயவுசெய்து வந்து பார்க்காதீங்க. ஜாலியாக நினச்சிக்கிட்டு உங்களோட லைஃப்பை வந்து அப்படியே இது பண்ணிக்கிட்டு போங்க. மேலும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்ப்போம். வேறொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை சிந்திப்போம். நம்ம சேனலை லைக் பண்ணிவிடுங்க. முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை எவ்வளோ பேருக்கு முடியுமோ அவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது என்னோடய நலனுக்காக மட்டும் இல்லாமல் உங்களோட நலன் கருதி தான். ஸோ நன்றி. வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.